நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். உன்னால ஆனோமே ஒன்னாகத்தான், வந்தாலே ஊரெல்லாம் கொண்டாட்டந்தான். பச்சல் பொய்யில உன் பசம் பொய்யில வாழ்க்கா முழுக்க நான் நீ பேசும் வழியில பதி பேச்சு கேட்கதான் இது எங்கது கூட்டம். உன் படத்தை பார்த்துதான் இங்க போட்டது ஆட்டம். நாங்க தளபதி வேணும்னு சொல்லி நீ சவுண்ட ஏத்து நீ போராடி சரவடி ஆட்டம் போட்டுதான் கொண்டாடி சேருவோம். நாங்க எல்லா அண்ணனோட ஃபேமிலி எங்க நெஞ்சுக்குள்ள அந்த பேரை வச்சு ஏ கண்ணா போல மின்னிறாம் பாரு. இப்ப ஊரே சேர்ந்து ஏ கொண்டாட்டு நீ வாழ வேணும் நூறு ஆண்டு மேல வாழ. ஜெயிச்சும் ஆடவில்லை தோக்கும் போதும் வருத்தம் இல்ல, ஏ போராட்டம் சிரிப்போட ஜெயிச்சு நின்னாரு போட்டி எவனும் இல்ல. வாழ்த்து வரவேற்கும் ஒரு கூட்டம் தான் எதுக்கு நிற்கும் சில பேரும் தான். கஷ்டம் நஷ்டம் இருந்தாலுமே நீயோடு நதிய போல எல்லாருக்குமே நம்மள புடிச்சு உண்மை கதை. கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தாதான். 1990களில் எனக்கு போட்டியா ஒரு நடிகர் வருவாங்க. முதல்ல ஒரு போட்டியாளராக இருந்தார், போக போக அதுவே ஒரு சீரியஸான போட்டியாளராக. அந்த மாதிரி ஒரு போட்டியாளர் உங்கள் லைஃப்லையும் இருக்கணுங்க. அந்த போட்டியாளர் உருவான வருடம் 1992. சிரிப்பே போதும் ஒன்ன சொல்லி தந்த வார்த்தை எல்லாம் நெஞ்சுக்குள்ள உள்ளுக்குள்ள கேட்டு உதவி பண்ணு. அன்பு சேரும் தானா வந்து சேரும் அன்பு போய் அதனை புரிஞ்சா தனியே இல்ல. உன்னால நான் சீராகின வார்த்தை எல்லாமே எனக்கு நான் வீழும் போது எழுந்து நிற்க அது துணையாகுது. என் மாசு காட்டணுமா அது தேவையில்ல கூட்டம் போதும் நண்பா. இந்த பிசுல சத்தம் போலக்குதா காது கீழிக்குதா ரெக்கார்டு இங்கோட என்ட்ரி நீ ஒதுங்கே. ஐயா ராசா செல்லங்களா உட்கார வச்சீங்கன்னா kill them with your success, bury them with your smile. கேள்விப்பட்டிருக்கியா ஆட்ட நாயகம்? நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம், பட் அவர் பண்ணும் போது வேற ஒரு எனர்ஜி வந்துடும், வேற ஒரு அழகு வந்துடும். ஏன்டா நிறுத்திட்டீங்க? நல்லா இருந்துச்சு. அப்பா ஒரு பாடல புரியா பாட்டா அப்ப ஃபைட்டு தான் எல்லாம் கேட்டிய. அவன் அடி அப்படின்னு கேட்கலையே. எதிர்ப்பு எங்க இருக்குதோ அங்க சிக்ஸர் அடிச்சுட்டு சென்டர்ல சேர போட்டு உட்கார்றதான நம்ம வழக்கமே. எதிர்பார்க்கிறோம்
தளபதி அப்படின்னாலே உங்களோட சிரிப்பு எங்களுக்கு போத, உங்களோட ஸ்டைல் எங்களுக்கு போத, உங்களோட நடிப்பு டான்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு போத சார். பட் தளபதிக்கு என்ன விஷயம் போதும்? இந்த சத்தம் கடல் தாண்டி, கரை தாண்டி, கண்டம் தாண்டி. ஏன் அமைதின்னு சொன்னாலே இவ்வளவு சவுண்ட் வர ஒரே கேங் இதுதான் நினைக்கிறேன். ஆகாயம் வரை செல்லும் என்பது இந்த சத்தத்திலே தெரிகிறது. இப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்? செஞ்சிடலாமா? செஞ்சிட்டா போச்சு. Bloody sweet. எது பாப்பா பெருசா வச்சுங்க, அதோட பெருசா தான் படம். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். நீ பற்று வைத்த நெருப்பு